हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வா கார்டன் நான் உங்க டேவிட் சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எஸ் நீங்க டைட்டில் கார்டுல பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட ஃபிஷ் ரூம் டூர் தான் பார்க்க போறோம் சோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது சோ நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ எண்ட் ஆஃப் தி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஏன்னா இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அண்ட் வந்து ப்ரீடிங் செட்டப்ஸ்லாம் எப்படி பண்ணணும் எஸ்பெஷலி வந்து ஒரு சில சிக்லெட் வெரைட்டி எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முத முறையா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் போயிடும் ஸோ இன்னைக்கு வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏஞ்சல் ஃபிஷ் டேங்க்கு தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய பெரிய டேங்க்கில் வச்சுருந்தேன் ஸோ அதில் ஏஞ்சல் ஃபிஷ் கொஞ்சம் நான் என்னோடய தம்பி கொடுத்துட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம்தான் இப்போ இருந்துச்சுன்னு என்கிட்ட ஸோ அதனால் அந்த டேங்க்கில் வச்சுருக்கேன் அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பீட்டாவோட கலெக்ஷன்ஸ் தான் த குயின்ஸ் ஆர் இயர் ஃபீமேல்ஸு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பீட்டாஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் சேல் பண்ணலை ஆக்சுவலாக என்னோடய கலெக்ஷனில் இருக்குது இதெல்லாம் ஒரு ஃபுல் மூன்ஸு என்கிட்ட இருக்கிறது இது வந்து ஒரு ப்ளூ ஃபுல் மூன் அண்ட் இது வந்து ஒரு காப்பர் ஒன்று இது வந்து ஒரு ஆஃப் மூன் ஒன்று இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல சரியா என்ன ரொம்ப உள்ளவாக இருந்தால் எடுக்க முடியல அது ஒரு மஸ்டர்ட் கேஸ் ஒன்று செம்ம கலரேஷனோடு இருப்பான் ஆனால் என்னால் சரியாக அவனை காட்ட முடியல ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக நிறைய டப்ஸ் வச்சுருந்ததால் என்னால் எடுக்க முடியல இந்த வீடியோ போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய பீட்டாவோட கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக ஆஃப் மூன் ஃபுல் மூன் அண்ட் பிளக்கார்டு இருக்குது இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீடிங்கோட இதில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்ச்சர்ஸ்லாம் நான் வாங்கி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த பீட்டாக தான் என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஓல்ட் பீட்டாக என்கிட்ட மோர் தென் அரவுண்ட் லைக் ஒரு ஒன் இயர் மேலே இருக்குது இதோட சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஜெயின் பீட்டா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பட் ஆனால் ஜெயின் பீட்டா கிடையாது அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கின என்னோடய நீமோ கேண்டி கோய் மேல் இது ஃபீமேல் இறந்துருச்சு ஆக்சுவலாக பாருங்கள் இவ்வளோ அக்ரஸிவ் காமிக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா கேமரா கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கு எப்படி காமிக்கிறான் பாருங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பீட்டாக இது செம்ம க்யூட்டாக இருப்பான் பார்க்குறதுக்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு குட்டி பீட்டாக ஒன்று இருக்கும் இவன் பேர் லக்கி ஏன் லக்கின்னு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப சாக கடன் தான் ஆனால் அவனை எப்படியோ காப்பாற்றினேன் காப்பாற்றி ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆகுது இப்போ நல்லாயிருக்கான் இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு போலார் ப்ளூ பேரட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போலார் ப்ளூ பேரட்டோட டேங்க்கு ரீசெண்டாக நான் அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க போலார் ப்ளூ பேரட்டோட ப்ரைஸ் எல்லாமே இதுதான் என்னோடய ப்ரீடிங் செட்டப்பு ஸோ ப்ரீட் ஆகி குட்டியும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் குட்டியை பேரண்ட் கிட்டேருந்து பிரிக்கிறதா இருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப இந்த டேங்க் ரொம்ப அழுக்காயிருச்சு அண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது ஓரளவுக்கு சைஸ் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது பேரண்ட்டோட தான் இருக்கணும் இந்த போலார் ப்ளூ பேரட் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைஸும் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால நல்லா கேர் ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா இந்த போலார் ப்ளூ பேரட் மாதிரி எந்த ஒரு ஃப்ரை எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து அதோடய ஃப்ரைஸை வந்து இவ்வளோ கேர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப கேர் பண்ணிச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் எஸ்பெஷலி பிகினர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிக்லெட் வளர்க்கணும்னு ஆசையாக இருந்ததுனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போலார் ப்ளூ பேரட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா க்ரோ ஆயிடுச்சு நல்ல ஃபீடிங் வந்து ப்ராப்பராக இருந்தாலே கண்டிப்பாக எல்லா ஃப்ரைஸையும் உங்களால் காப்பாற்ற முடியும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட்ல நீங்கள் 90% வச்சுருக்கோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து காப்பாற்றலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டப்ஸ் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு பிளக்கார்டு ஒன்று ஒயிட் அண்ட் லைக் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் பிளக்கார்டு அது இதில் ஃபுல்லாக வந்து ஃபீமேல்ஸ் தான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சரியாக கரெக்டாக காமிக்க முடியல ஏன்னா லைட்னிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததால் என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் போட்டு நான் காமிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் ஒரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் இருக்குது ஃபீமேல் பீட்டாஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் மூன் அண்டு ஒரு மூணு பிளக்கார்டு இருக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்க எல்லா ஃபீமேல்ஸ் தான் எல்லாமே எல்லாமே வந்து எக்ஸோ எக்ஸ் ஃபுல்லாக லோடாக இருக்குது எல்லாத்துக்குமே
ஸோ இதையும் ப்ரீடிங்க்கு நான் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய கோல்ட் ஃபிஷஸ் இருந்துச்சு, எல்லாமே கொடுத்துட்டேன், என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்கே கோல்டு இருக்குது, இதுவும் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ அதுவும் நான் கொடுக்கறதுக்கு தான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின் இருக்காங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஆன் எஸ்ஆர்டி, நார்மல் ஹோம் ப்ரீடு தான், இம்போர்ட்டட் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் எஸ்ஆர்டி, எஸ்ஆர்டி அதாவது இது எஸ்ஆர்டி கிராஸ், இது ஃபுல் எஸ்ஆர்டி கிடையாது, இது வந்து எஸ்ஆர்டி மேக்மா கிராஸ். இது எல்லாமே நல்லா க்ரூ, நல்லா ஃபுல்லாக க்ரூமிங்கில் போட்டு எல்லாமே நல்லா க்ரூவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் ஒரு டேங்க் உங்களுக்கு கொடுக்க முடியல, ஸோ கூடிய சீக்கிரம் டேங்க்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு அகைன் ஏன் இதை காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு, ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ரைஸுமே. அண்டு நம்மக்கிட்ட வந்து மைக்ரோவாம்ஸ் கல்ச்சர் இருக்குது. ஸோ வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வினிகரிலும் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க என்னை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸாகவே நான் பண்ணித்தரேன். அண்ட் ஸோ ரூமில் இருக்க வரைக்கும் இவ்வளோ இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ரூமிங் பக்கெட்ஸு, இதில் தான் மேக்ஸிமம் நான் க்ரூம் பண்ணுவேன் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே. ஸோ மேக்ஸிமம் என்னோடய ரூமில் அட் ப்ரெசண்ட்டு இருக்கிறது இந்த இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்கு என்கிட்ட. அண்டு இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஷஸ் நான் ஆல்ரெடி ப்ரீட் பண்ணது தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் மூடிடலாம் இப்போது, ஏன்னா தே ஆர் ரியலி குட் ஜம்பர்ஸ். ஃப்ளவரான்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜம்ப் பண்ணுவாங்க, ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு இது போட்டு கவர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணியாச்சு இப்போது. அண்ட் வாங்க என்னோடய ஹாலுக்கு போகலாம் இப்போது, நான் ஹாலில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் தான், ரோசி பாப், டெட்ராஸ், டைகர் பாப்ஸ், அப்புறம் ரெட் ஐ டெட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேனியோஸ் நிறைய இருக்குது. டேனியோஸ் தான் ஃபுல்லாகவே ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த டேங்க்கை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவங்களோட கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் விடோ டெட்ரா இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பாப்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிங்ஸ் இங்கே தான் இருக்காங்க ரெண்டு பேருமே, ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச்சில் வாங்கினேன், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 6 மந்த்ஸ் ஃப்ரை, ஃப்ரைன்னு சொல்லக்கூடாது, சாரி 6 மந்த்ஸ் அடல்ட் ஆக்சுவலாக, இப்போ அவங்க ஃப்ரை கிடையாது, இவன் வந்து 7 மந்த்ஸ். இவன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான் பார்க்குறதுக்கு, அவன் தாய் எஸ்ஆர்டி கிராஸ், இவன் ஒரு மேக்மா கிராஸ் இவன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பியூட்டிஃபுல் குயின்ஸ் இருக்காங்க, மூணுமே இம்போர்ட்டட் குயின்ஸு, எல்லாமே எஸ்ஆர்டி தான், பியூர் எஸ்ஆர்டி கிராஸு, சாரி எஸ்ஆர்டி கிராஸுன்ற பாருங்க, பியூர் எஸ்ஆர்டி தான். எப்படியும் ஒரு மந்த்துக்கு 2 டைம்ஸு மூணுமே வந்து எக்ஸ்லே பண்ணிடும், பட் ஆனால் இப்போ தான் வந்து நம்மளோட அடல்ட்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க, ஸோ இதுக்குள்ளே ப்ரீட் பண்ணுற மாதிரி இல்லை, இன்னும் ஒரு 1 மந்த் கண்டிப்பாக ஒரு 1 மந்தில் நான் ஃப்ளவர் ஆன் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி டப்பு, பேபி பாத் டப்பு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபிஷ்ஷுக்காக எடுத்திருக்கேன், இது வந்து என்னோடய அக்கா பையனோட டேங்க்கு, அவன் வளர்ந்துட்டான் ஸோ அதனால் எனக்கு கொடுத்துட்டாங்க இதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போலார் ப்ளூ பேரட்ஸை நான் விட்டு வளர்க்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஸ்பேஸ் அது, ஸோ அதனால் இப்போ ரெடி பண்ணி வாட்டர் சர்க்குலேஷனுக்கு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுட்டோட கலெக்ஷன்ஸ், ஆல்ரெடி நான் ஃபுட்டோட கலெக்ஷன்ஸ் வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில், ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவுசெய்து போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அப்டேட்டட் ஆனது, டெட்ராபிட்ஸ், ஃப்ளவரானோட அந்த ஆம்பர் ஃபுட்டு, ரீசெண்டான அப்டேட்ஸ் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறது. மற்ற ஃபுட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்டு இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய திங்ஸ், அதாவது
அக்வாரியம்க்கு என்னென்ன திங்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். வாங்க நம்மளோட நெக்ஸ்ட்டு அவுட்டோர் செட்டப்புக்கு போகலாம். அவுட்டோர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம யூடியூப் சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க, பான் செட்டப் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த டப்பு இது. ஸோ இதில் தான் நான் வாட்டர் ஏஜிங்காக ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா டக்வீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்பியோட ஃப்ரைஸ் இருக்குது, ஒரு 50 ஃப்ரைஸ் இருக்கும் அதில். ஸோ அதை போட்டு வச்சுருக்கேன் க்ரூமிங்காக. ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை, டக்வீட் அண்ட் ஃபாக்ஸ்டைல் வச்சுருக்கேன் க்ரூ, அதுவும் கல்ச்சர் போட்டு வச்சுருக்கேன், வளருது அதுவும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து டக்வீடும் இருக்குது அண்ட் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டும் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டுக்கிட்ட போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட பாண்ட். ஸோ எப்படி இருக்குது பாண்ட் செட்டப், எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னென்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள். முள்ள எப்படியும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மோர் தென் 400 to 500 ஃபிஷஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த டக்வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக பரவிருச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் வாட்டர் லெட்யூஸ் எல்லாமே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடலாம் சீக்கிரமாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாலி, கப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் டெயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்வாட் டெயில் ப்ரீடிங் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் அதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் சீக்கிரமாக. எப்படியும் ப்ரைஸ் மட்டுமே என்கிட்ட ஒரு லைக் 800 கிட்டே இருக்கும். பட் ஆனால் 800க்கு மேலேயே இருக்கும், ஆனால் எல்லாமே கீழே இருக்குது, எதுவுமே மேலே வரல. இன்னொன்று இந்த டைரக்ட் சன்லைட் இருக்கிறதால வந்து நம்மளால் எக்ஸாக்டாக எடுக்கவும் முடியல. ஸோ வாங்க எல்லா ஃபிஷ்ஷும் கொஞ்சம் மேலே வந்துட்டு வர்றதுக்குள்ளே நம்ம போய் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வருவோம். எங்களோட காம்பவுண்டை நான் காமிக்கிறேன் எந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌனி இருக்கான். இவனோட ஏஜ் வந்து நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசு ஆகுது, ரொம்ப வயசாயிருச்சு. இப்போ தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ரொம்ப 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 ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டாக் அவன். எனக்கு பர்சனலாக அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க கொஞ்சம் ஃப்ரை ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் மேலே வந்துருச்சு, வாங்க காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பலூன் மாலிஸ்லாம் இருக்குது அண்ட் ரெட்டு பிளாட்டிஸ் இருக்குது, ஸ்வாட் டெயில் இருக்குது, பிளாக் மாலிஸ் நிறைய இருக்குது, அண்ட் பாண்டா மாலிஸ் ஏகப்பட்டது இருக்குது உள்ள. அதுக்கப்புறம் எல்லோ, ஆரஞ்ச் மாலி அண்ட் டால்மேஷன் மாலிஸும் நிறைய இருக்குது. ஸோ ஓரத்துலலாம் நிறைய ஃப்ரைஸ் இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியனால எக்ஸாக்டாக காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பாண்டோட வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன், ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபிஷ் ரூமோட சேர்த்து இதையும் நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் உங்களுக்கு என்னோட டாக்ஸையும் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டாமி இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் குட்டியாக நம்ம வீட்டுக்கு வந்தான். இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 இயர் ஆகுது அவனுக்கு. ரொம்ப 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 ப்ளேஃபுல் டாக் தான். யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டாங்கன்னா கடிச்சிருவான், பயங்கரமான ஆள். ஏதோ நம்ம இருக்கிறதால வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அவனை எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கேன். அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஆக்சுவலாக அவர் இருக்கிற வந்து ஒரு 3 இடம். ஒன்று டாமியோட இருப்பான், பக்கத்துலேயே டாமி பக்கத்துலேயே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அவனை. இன்னொன்று இந்த ரைட் சைடில் வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவனை தான் தேடிட்டு இருக்கேன், ஆளை காணோம். எப்பவுமே இங்கே தான் இருப்பான் அவன். இதோ இந்த இடத்துல கட்டி போடுவாங்க அவனை. எங்கள் தாத்தா வராரு.
ஸோ இதுதான் நாங்கள் இருக்க காம்பவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து எல்லாமே, இங்கே தான் எல்லாமே ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு வாங்கிறது எல்லாமே இங்கே தான் வருவாங்க. இதோ இருக்கான் பாருங்கள் நம்ம ஆள், பயங்கரமான ஆளுங்க. என்னோட பர்சனலாக எனக்கு ரொம்ப 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 ஒரு பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். அது ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தைகளை தூக்கிட்டு வந்தேன். இவன் ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான், ஆனாலும் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்னே சொல்ல முடியாது. நான் அந்தளவுக்கு நான் இவனை வளர்த்துருப்பேன். ரொம்ப 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 ப்ளேஃபுல் இவன். அண்ட் வந்து இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இவனை மாதிரி வந்து யாருமே லாயலாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், வெளியேருந்து எவ்வளோ ஃபாரின் ப்ரீட் வேணால் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் நம்ம நாட்டு நாய் மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ரீடு, ஒரு லாயலாக இருக்கிற ஒரு எந்த டாகுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யாராவது என் மேலே தப்பி தவறி கை வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்கள ஒரு வழி பண்ணாமல் இவன் விடவே மாட்டான். அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப ரொம்ப பாசம். டாமியை விட இவன் தான் ரொம்ப ரொம்ப பாசம். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பப்பின் தான். சின்ன வயசுலேருந்தே குட்டியில் பப்பின்னு கூப்பிட்டோம். அது அப்படியே இவனுக்கு ஒரு பேராகவே ஆயிடுச்சு. அப்படியே பப்பி பப்பினே கூப்பிட்டு பழக்கமாயிருச்சு. ஸோ அவன் பேரே அப்படியே பப்பின்னு வச்சாச்சு. அங்கே பாருங்க என்ன அட்டகாசம் பண்ணுறானுங்க ரெண்டு பேருமே. பயங்கரமான ஆள் ரெண்டு பேருமே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. என்ன குட்டியிலேருந்துமே ரெண்டு பேருமே ஒன்றா தான் வந்தானுங்க. இன்னொன்று ஒன்று, டாமி வந்து 6 மந்த்ஸாக இருக்கும் போது தான் இவனை தூக்கிட்டு வந்தேன். ஸோ அப்போ கூட வந்து டாமி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டான். அவன் கூட விளாடுறது கடிச்சுக்கலாம் மாட்டானுங்க, நல்லா விளாடுவானுங்க. பாருங்கள் ஓடிட்டான் அவன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்